எல்லாரும் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷேட்டர்ட் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபர்பஸ், ஓப்பன் ஃபேஸ் கிடையாது, இது ஃபுல் ஃபேஸ் ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட். ஏன் அப்படி இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து க்ரூசரும் வச்சுருக்குறோம், பாரம்பரியமான ராயல் என்ஃபீல்டு மேட் இன் இங்கிலாண்டு 1970 மாடல் வச்சுருக்குறோம், ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனும் வச்சுருக்குறோம் பைக்கு. ஸோ தனித்தனியாக இருக்கக்கூடாது, கம்பைண்டாக இருக்கணும், மல்டிபர்பஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட் வாங்கியிருக்கிறோம். இது பிராண்டு வந்து ஸ்டீல் பேட் அப்படின்னு சொல்கிறது, நல்ல கம்பெனி, இந்தியாவில் உள்ள ஒரு நல்ல கம்பெனி. இது எப்படி செலக்ட் பண்ணோன்னா, இந்த ஹெல்மெட் வந்து பிளைனாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆக்வர்டான ஒரு டிசைனாகவும் இருக்கக்கூடாது, ஒரு டீசெண்டாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அன்பாக்சிங் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்மெட் வந்து ரொம்பவே குயிக்காகவே நம்மளுக்கு வந்து கையில் கிடச்சிருச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அவங்கள பற்றி சொல்லணும், ஃப்ளிப்கார்ட்டோட சர்வீஸ் பற்றி சொல்லணும்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் ஒரு ஹெல்மெட் வாங்கினோம், அது வந்து வேறு ஒரு பிராண்ட், ஸ்டீல் பேட் கிடையாது. அது வந்து சைஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, சைஸ் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு, சைஸ் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிட்டோம். திருப்பி நான் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்தேன், பட் ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்ட் வாங்கிட்டு இப்போ ஸ்டீல் பேர்டு வந்து நல்ல ஆஃபர் போட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இதை பற்றி இப்போ சொல்லணும்னா, வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா பேக் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்பா வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, எந்த விதமான பாக்ஸில் கூட எந்த விதமான டேமேஜுமே சுத்தமாக கிடையாது. வாவ், உள்ளே இன்னொரு பாக்ஸும் இருக்குது, அதையும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போது உள்ளே அதுவும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதுவே நல்லா இருக்கே. வா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரியலி 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 செம்மையாக இருக்குது. உள்ளே ஒரு பாக்ஸும் வச்சுருக்காங்க, இதுக்கு முன்னாடி வாங்கினதுலேருந்து உள்ளே பாக்ஸ் கிடையாது. ஸோ இதனையும் போட்டிருக்காங்க, ஏர் ஃப்ளோ, கூல் ஹெல்மெட், அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டிசைன், உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க போல் மேபி. ஸோ இது நல்லாயிருக்கு, பேக்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க, ஹெல்மெட்டை வந்து நான் வந்து பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ வாங்க, எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்மெட் வந்து நீங்களே பார்க்குறீங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலரும் சரி, அந்த பிளாக் வித் ஆரஞ்சு வந்து நச்சுன்னு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி வந்து அப்பா டெப்த்தாக சொல்லுவார். இந்த ஹெல்மெட்டோட மாடல் நேம் நான் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது மாடல் நேம் எல்லாம் ரொம்ப லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு நான் எதுலேயும் போடலை, எதுலேயுமே சொல்லலை. ஸோ தேவைன்னா உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ பாருங்கள். எஸ், இதை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து இதோட குவாலிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓவரால் டிசைன் வந்து வெரி குட், நைஸ், நல்லா இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா, இதோட செட் டிசைன் பார்க்குறீங்க, இதோட அமைப்பு லைக் ஸ்போர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம், நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். அதோட இன்னர் கிளாத்திங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அக்சசரிஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்டர்நேஷ்னல் வைடாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படின்னா டிட்டாச்சபிள் மீன்ஸ் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, சப்போஸ் இதில் வந்து, ஏன்னா ஹெல்மெட் நம்ம ஆல்மோஸ்ட் போடும்போது வந்து நம்ம இருக்கிறது ட்ராபிக்கல் ரீசன். ஸோ இந்த ட்ராபிக்கல் ரீசனில் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும்போது ஸ்வெட்டிங் வந்து உள்ளே வந்து போயிட்டு பெனிட்ரேட் ஆகி இந்த கிளாத்து இந்த கேன்வாஸ்லலாம் வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணலாம், டிட்டாச்சபிள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ப்ளஸ் இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த GP1 கொடுப்பாங்க, அதை கிராண்ட் பிரிக்ஸ் ரேஸில் யூஸ் பண்ணும்போது கொடுப்பாங்களா, அந்த ஹெல்மெட்டில் வர மாதிரி GP1 கொடுப்பாங்க. இது இப்போ இவங்களும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்துடலாம். இந்த அக்சசரிஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இந்த அக்சசரிஸ்லாம் முதல்ல மாதிரி இல்லை, ஃபஸ்ட் மாதிரி இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இட் வில் லாங் லாஸ்ட், நல்ல லைஃப் வரும். ஸோ நல்லா பிடிச்சிருக்கு, இப்படியே இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பட் வந்து இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வைசரும் கொடுத்துருக்காங்க. இந்த வைசர் வந்து இது பிளைன்,
ஐ மீன் நைட் ரைடிங்க்கு இது சூட்டபுளாக இருக்கும். இது பிளைனு நல்லா இருக்கு. இது இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வைசர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து டிண்டட். இது டிண்டட் மீன்ஸ் இது வந்து இப்போ டே டைமில் ஹாட் அது சம்மரில் நம்ம ரைட் பண்ணும்போது இது சூட்டபுளாக இருக்கும். வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் வெண்ட் வந்து இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் பண்ணோம்னா இப்போ ரைடிங்கில் வந்து நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ நல்லா உள்ளே நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த உள்ளே வந்து ஸ்வெட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் இதுவும் ஹியூமிடிட்டியும் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஓவரால் ஓகே. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது தி பெஸ்ட்டு இது எப்படின்னு சொல்லணும்னா, இந்த குவாலிட்டி நம்ம வந்து வேறு ஒரு பிராண்டில் எடுக்கணும்னா ஆல்மோஸ்ட் 4 to 4500 ஆகும். பட் இவங்க வந்து அதே குவாலிட்டி எதுலேயுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2500 கொடுத்துட்டாங்க. ஹாப்பி ஃபார் திஸ் ப்ராடக்ட். நல்லா இருக்குது, மல்டிபர்பஸாக இருக்குது. ஸோ ஹெல்மெட் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, விபத்துக்களை தவிர்க்க முடியாமல் ஆகி போயிடுது. ஏன்னா வந்து இது லைஃப் வந்து விளையாட்டு காரியம் கிடையாது, லைஃப் வந்து மிக முக்கியமானது. இறைவன் கொடுத்த லைஃப் வந்து இட்ஸ் எ வெரி ப்ரீஷியஸ் ஒன். ஸோ இதை வந்து நம்ம பாதுகாத்து நம்ம கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகணும். அது முடிஞ்ச மட்டும் நம்ம இந்த வாழ்க்கையை வாழும்போது முடிஞ்ச மட்டும் எல்லாருக்கும் நன்மையை செய்யணும். இதுவும் ஒரு நன்மை தான். இப்போ ஹெல்மெட் நம்ம போட்டு நம்ம ரைட் பண்ணணும், மஸ்ட் ஹெல்மெட் வேறு த ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நன்மை தான். ஏன்னா இப்போ ஹெல்மெட்டே போடாமல் இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இதை பார்த்து ஹெல்மெட் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா உயிர் மேலே உயிரோட யாரும் விளையாடக்கூடாது, அதனால் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. மஸ்ட் ஒரு நல்ல பிராண்டட் ஹெல்மெட் குவாலிட்டியை பார்த்து செக் பண்ணி வாங்கி போடுங்க. ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம், இது வந்து பக்காவாக ஃபிட் ஆகுது. இது வந்து எப்படின்னா ஹெல்மெட் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஃபிட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் பக்காவாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹெல்மெட் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு. இது போட்டு காட்டுறேன். ஸோ இட்ஸ் ஃபிக்ஸ். இது வந்து க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகுது, இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இது ஹெல்மெட் வாங்கும்போது ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ளணும். இதில் ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு வரும். இப்போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஐ மீன் இது அவங்களுடைய அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவல் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து காமன் ஃபார் ஆல். ஸோ அப்போ பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு சரியாக தெரியலையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மெஷரிங் டேப், ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு இப்படி ஃபுல் ஹெட்லேருந்து கொண்டு வந்து ஃபோர் ஹெட், அப்பான் ஃபோர் ஹெட் 1 inch மேலே அங்கே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதுலேருந்து 1 to 1.5 inch கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 58 வருதா, 57 வருதா, யூ கேன் கோ ஃபார் எல் எல் சைஸ் லார்ஜ். அது வந்து லார்ஜ் வந்து எப்படின்னா வந்து 58 to 60 வரைக்கும் மெஷர்மெண்ட் வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு கம்பெனி, டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பாலிசி அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்து வாங்குறது தி பெஸ்ட்டு. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும் என்னென்ன மெஷர்மெண்ட் யார் யார் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீல் பேர்டு, ஸ்டட்ஸு, வேகா, மூவாக்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா பிராண்ட் இருக்குது. அவங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க. எனக்கு ஸ்டீல் பேர்டோட சைஸ் தெரியும், அதனால் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அப்படி தெரியலைன்னா நீங்கள் டைரெக்டாக ஹெல்மெட் ஷோரூம் போயிட்டு அங்கே போட்டு பார்த்து ஃபிக்ஸாக எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ளஸ் குவாலிட்டி, இன்னர் அந்த மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குது, அந்த ஷெல்லோட தரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு உங்களோட மணிக்கு வந்து ஓர்த்து வேல்யூபுளாக இருக்கும். ஸோ போட்டு பார்த்து ரொம்ப டைட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது, ஃபிக்ஸாக இருக்கணும் ஹெல்மெட்டு. ஹெல்மெட் போட்டால் நிறைய பேர் இப்படி அந்த ஸ்ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணாமல் சும்மா விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க, அது தப்பு. ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது ஹெல்மெட் வெளியே போயிடும் நம்ம தலையை விட்டு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ராப்பை வந்து வேறு பண்ணிக்கணும், டைட்டன் பண்ணி கரெக்டாக வேறு பண்ணிட்டு போனோம்னா மேக்ஸிமம் ஹெட் இன்ஜுரினால தான் வந்து உயிரிழப்பு ஏற்படுது, அதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ வேர் ஹெல்மெட், லீவ் சேஃப், லாங் லீவ், பாய்.